இன்னைக்கு வீடியோவில் டூ லெட்டர் வேர்ட்ஸ் அண்ட் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் யூஸிங் இ வவல்ஸ் லெவல் த்ரீ இ வவல்ஸ். இப்போது ஃபஸ்ட் பிளேஸில் இ வந்தால் எப்படி இருக்கணும்? ஸோ இதுக்கு ரெண்டு சவுண்ட் இருக்குது, ஈக்கு ஒன்று இ இன்னொன்று ஏ. நமக்கு நார்மலாக ஏ சவுண்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் ஏ ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் டூ லெட்டர் வேர்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இ வராது, இ டூ லெட்டர் வேர்டில் வராது. ஹ இ செகண்ட் பிளேஸில் வந்து இ வந்தால் ஈயோட சவுண்டு வந்து இ தான். ஸோ ஹ இ ஹி ஓ இ வி ஒன்லி டூ லெட்டர் வேர்ட்ஸில் இதுதான் ரூல்ஸ். டூ செகண்ட் பிளேஸில் இ வந்ததுன்னா சவுண்டு ஈயோட சவுண்டு வந்து இ தான். ப இ பி ம இ மீ. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இ வருது, செகண்ட் பிளேஸில் சென்டரில் த்ரீ லெட்டர் வேர்டில் செகண்டில் சென்டரில் வருது. இங்கே வந்து இயோட சவுண்டு ஏ, இயோட சவுண்டு ஏ. நு ஏ டு நு எட்டு நெட் ஃபாஸ்டாக, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுங்க. ஜு எட்டு ஜு எட்டு ஜெட். கொஞ்சம் சேர்த்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு, கான்செப்ட் புரியறதுக்கு. ஓ டபிள்யூட சவுண்டு ஓ எட்டு வெட்டு ஓ எட்டு வெட். பு எட்டு பெட். கு எட்டு கெட் கு எட் கெட். பு எட்டு எட்டு பு எட்டு பெட். சேம் கண்டினியூஷன் மு எட்டு மெட். சு எட்டு செட். யோ ஒய்யோட சவுண்டு யோ எட்டு எட். நெக்ஸ்ட்டு இயும் ஜியும் வந்தால் ஏ சவுண்டு எகேன், இயோட சவுண்டு ஏ சென்டரில் இருக்கிறதுனால ஏ. பு எ கு பெக். கு எ கு கேக். ல எ கு லெக். பு எ கு பெக். நவ் இயும் டியும் வரும், பி கூட இந்த கான்சனன்ட் லெட்டர் கூட இ டி இயு இ சவுண்டு சென்டரில் வந்தால் எப்படி? ப எ டு பெட். ர எ டு ரெட். ஏ சவுண்ட். இது ரொம்ப ஈஸி தான், நிறைய இடத்துல ஈயோட சவுண்டு வந்து ஏ தான். த்ரீ லெட்டர் வேர்டில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஏ தான் வரும் உங்களுக்கு. ஃபு ஏ டு ஃபெட்டு. வு ஏ டு வெட்டு. நெக்ஸ்ட்டு வேர்ட் பார்த்தீங்கன்னா இஎன். பு ஏ நு ஏ சவுண்டு தான். ஹு ஏ நு ஹென். மு ஏ நு மென் மு எ நு மென். டு எ நு டென். டு ஏ நு டென். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஈ வவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 28 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.